ేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తం సదా హృది యస్వాగ్వృత్తి పర్యంతరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విస్నానన బుద్ధదీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం శ్రీమద్భాగవతుల నామో గోవర్ధనగిరి ఉద్ధారణత్తా పాతం అదల మహర్షి శుకర్ ఎప్పుడి సాచింద ஆழ்வார்கள்லாம் இந்த கண்ணன் கோவர்தனகிரியை எடுத்தது எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவிச்சான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அதே விஷயத்துல சுவாமி தேசிகன் இந்த கோவர்தனகிரியை கண்ணன் எடுத்தது எப்படியெல்லாம் யாதவா விஷயத்துல சொல்லியிருக்கேன்றதையும் ஒன்னு ரெண்டு ஸ்லோகங்களை கொண்டு நம்ம அதையும் அனுபவிப்போம். ப்யமானஹ பரிவர்த்தியமானஹ சம்ஸ்தாப்யமானோபி ததைவ பூயஹ ததஸ்ய சங்கல்பவசேன பேஜே சைலோன சைசல்ய கதா பிரசங்கம். இந்த மலைய கண்ணன் தூக்கர், இது சைலம், இது மலை. இந்த மலைக்கு இப்படி தூக்கினாக்க இந்த பக்கம் பாதி விழுந்து போயிடும், அந்த பக்கம் விழுந்து போயிடும். இது மலையை தூக்கறேர், அதை கவுக்கறேர். இந்த கவுத்தெல்லாம் வந்து காமிக்கிறேரம். இதுல என்ன பண்றேரம், இந்த மலையை தூக்கினாக்க அந்த கீழ் பாகம் அதோ பாகம் இருக்க போறது. அதோ பாகத்துல புல்லு இருக்குமோ, இந்த மாடு மொத்தம் பசி இருக்குமே, அது புல்லு வேணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அதை அப்படி கவுத்து காண்பிக்கிறேரம். கவுத்து காண்பிச்சா மலை மேல இருக்கிற புல்லெல்லாம் தோறதுக்கு பாரு, இந்த புல்லெல்லாம் நீ மேயலாம் அப்படின்னு காண்பிக்கிறதாம். இப்படி அத மேல தூக்கிறேர் கவுக்கிறேர் அசைக்கிறே, எந்த பக்கத்துல ஏன்னா இந்த பசுமாடு நந்த கோபுரர்கள்லாம் இருக்கான்னாக்க அவ இருக்கிற இடத்துல மழை பெய்யற மாதிரி இருந்துனாக்க அதை கொஞ்சம் இழுத்து தள்ளி விடுற மாதிரி பண்றேரான், இதெல்லாம் பண்றேரான். இப்படி பண்ணதை பார்த்தாக்க சரி, மீட்டு சாதாரணமா சாதாரணமா இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அங்கங்க மண்ணெல்லாம் கொட்டி போயிடும், ஒரு துளி கூட மண் கொட்டலையாம். பரிவர்த்தியமானோபி சங்கல்பேதே. இது மீதி பேர் பண்றதா இருந்தா அந்த மாதிரி ஆகும். பெருமாளுடைய சங்கல்பத்தினால நடக்கிறதுனால எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரியாக இருந்ததுதான். அந்த சைலத்துல சைத்தில்யம்ன்றது சிதிலமாக போறதுன்றது துளிக்குள்ள இல்லையான்னு சொல்றாராம். அதே மாதிரி அங்க ஒரு பெரிய போல நிறைய பேர் இருந்திருக்கான், நிறைய பேர் இருந்திருக்கே கண்ணன் மலையை தூக்கிட்டு இருக்க எல்லாரும் நெருக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருந்துருக்க இந்த மழையெல்லாம் தம் மேல படாத இருக்கிறதுக்காக. அப்ப கண்ணனோட ஒரு நெருக்கம் வந்துருத்தான். கிருத்தாத்தம் சுவாமி தேசிகன் சொல்ற சில சமயங்கள்ல பெருமாள் ஏழு பேர் தேப்பெருமாள் ஏழு பேர் ஏழச்ச என்ன ஆகும், பெருமாள் ஏழறதுக்கு வந்து மழை வந்துடும். சில மழை வந்துட்டோம்னாக்க வாகன மண்டபத்துல இருந்தே பெருமாள் ஏழ மாட்டேன், கங்கனா மண்டபத்துல பெருமாள் ஏழு பேர். அப்ப மழை வந்துடும், கொஞ்ச நாள் கழிச்சு ஏழலான்னு இது பண்ணுவான். அந்த மாதிரி எல்லாருக்கும் பெரிய மழை வந்துட்டோம்னாக்க இல்ல மழை வந்துட்டோம்னாக்கா சாதாரண புறப்பாடா இருந்ததுனாக்கா உள்ள அந்த அபிஷேகம் மண்டபத்துக்கு நேரம் அந்த அங்கணத்துள்ள வந்துருக்கு.
அங்க பெருமாள் எழுத்தாருனாக்க எல்லாரும் நெருக்கி அடிச்சுட்டு கிட்ட 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 இருப்பா. அந்த கிட்ட கிட்ட இருக்க செய்ய பெருமாளுக்கும் ரொம்ப கிட்ட வந்துருவோம் நாம. அந்த கிட்ட வந்தா இப்பச்சுனாக்கா அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தூரேந்து சேவிச்சுட்டு இருக்கவா எல்லாருமே கிட்ட இருப்போம், கிட்ட பெருமாளை சேவிப்போம். அந்த பெருமாளை தொடாத குறையா நம்ம சேவிக்கிற ஒரு சன்னிவேசம் ஏற்படும், அந்த நெருக்கமான ஒரு நிலையில வரச்சு. அதே மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதுதான் அந்த திருவாயூர் பாடியில இருக்கிற அமைச்சுமார்கள் எல்லாருக்கும். இந்த மழையாயிருக்கிறதுனால கண்ணன் நடுவுல நின்றுட்டு இருக்கான், கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான், எல்லாரும் கண்ணனுக்கு கிட்ட வந்துட்டான். கண்ணனோட காத்திர ஸ்பர்சம் இருந்துருக்கு, கண்ணனோட திருமணி சம்பந்தம் இருந்துருக்கு, கண்ணனை பாக்குறா, பிரத்யங்கமா பாக்குறா, கிட்ட பாக்கட்டு பெருமாள்கிட்ட பாக்கட்டு அந்த சேவிக்கிட்டு, அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இந்த பெருமாள் கிட்ட போய் சேவிச்சோம்னா ஒவ்வொரு திவ்யாபரணங்களும் அந்த பெருமாள் திருக்கையில வச்சிருந்தாருனாக்கா அந்த அபயஹஸ்தத்துக்கு கீழே ஒரு டாலர் ஒண்ணு இருக்கும், அந்த டாலர் அப்படி அப்படி ஆடும் அந்த பாட்டுக்கு. இதெல்லாம் கிட்ட போய் சேவிக்கிட்டே தான் அதெல்லாம் தெரியும், அனுபவிக்க முடியும் அதெல்லாம். அந்த மாதிரி இவ எல்லாரும் கிட்ட போய் கண்ணனை தொட்டு பாக்குறாளாம், கண்ணனுடைய பிரத்யங்கத்தையும் அப்படியே முயங்கி விடுற மாதிரி பாக்குறாளாம். இப்படி எல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் மழை பெய்ஞ்சுட்டே இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறாளாம். கிருதார்த்த பாவம் பிரதமாதானே, அவளுக்கு கிருதார்த்த பாவம் வந்துருச்சு. இப்ப இது இந்த பிறவி பெற்ற பயன் பயன் கிடைச்சிருக்கு. அந்த கண்ணனை கிட்ட சேவிக்கிறோம், கண்ணனை தொட்டு சேவிக்கிறோம், இதை காட்டிலும் வேற என்ன ஓணும் அப்படின்னு ஆயிடுச்சா இருக்கு. கிருஷ்ணாங்க சம்ஸ்பர்ஷ விலோகநாதம், இதுக்காக ஒரு பெரிய பிரயத்னம் பண்ணல. கண்ணனை போய் கிட்ட போய் தொடணும்னா அவன் ஓடி போடுவான், அவனை தொட முடியாது, அவனை பார்க்க முடியாது. இப்ப அவனும் போக முடியாது, நாமளும் போக முடியாது, கிட்ட நாம போய் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் வந்ததை பார்த்த உடனே இன்னும் கொஞ்ச நாள் மழை பெஞ்சுட்டே இருக்கட்டமேனு இவாள்லாம் நினைச்சுட்டே இருக்காளாம். நிவாரிய துர்வார ஜவான் பயோதானே நாதம் சதாம் நந்தசூதம் பிரபித்து கரம்பித பிரீதி பய க்ஷணார்த்தம் யக்திம் பஜன் வோமதலே வதஸ்தே. பெருமாள் கண்ணன் என்ன பண்ணார்னா, இந்த மேகங்களை இவன் நிறுத்தி இந்திரன் நிறுத்தின உடனே கண்ணனுக்கு அவனிடத்துல அப்போ அந்த இந்திரன்லயும் ஒரு பிரீத்தி இருக்கு. ஆகையால ஒரு அரக்ஷணம் அங்க நிற்கிறான் நான் இந்திரன். ஏன்னா இந்திரனுக்கு வர வேண்டியது கண்ணன் கொடுக்காது பண்ணிட்டதுனால, இந்திரனுக்கு கோபம், கோபத்தினால இந்திரன் வந்து மழையை பொழிஞ்சி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான். பெருமாள் என்ன பண்ணிட்டேன், ரட்சணம் பண்ணிட்டேன், இந்திரனுடைய கோபத்துல இருந்து ரட்சணம் பண்ணிட்டேன். இப்ப இந்திரன் தோத்து போயிருக்கு, தோத்து போன பிற்பாடு மேலேந்து பாக்குறான் கண்ணன் இடத்துல வந்தாக்கா கண்ணன் கோச்சு போயிறான் இல்ல அனுகிரகம் பண்ணுவேறான்னு தெரியலையேன்னுட்டு மேலேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறான். இப்படின்லாம் சுவாமி தேசிகன் அந்த கண்ணனுடைய கோவர்தனகிரி உதாரணத்தை சொல்லி சொல்றான். இப்ப என்ன பண்றான்னா, இவ எல்லாம் பார்த்து இது கட்சியில மழையெல்லாம் நின்று போச்சு, இந்திரன் தோட்டு போயிட்டான், கோவர்தனகிரிய பழையபடி வச்சுட்டான். கண்ணன் வெச்ச பிற்பாடு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சாலும் அவ பேச ஆரம்பிச்சு, நிவேஷ கிருஷ்ணம் சகடி ரதாங்கிரே நாதோபசாரை ருபதே திவாம்சாம் சகோபதா சகோதனாஸ்கம் ரஜமாம் ரஜந்த சங்கீத நேதாம் அபஜந்த கோபாஹ. எல்லாரும் அங்க வந்த உடனே ஒரு தேர் மாதிரி ஒரு பெரிய வண்டி ஒண்ணு கட்டிட்டு அந்த வண்டியில மேல உட்காந்து வச்சுட்டாலும், ஏன்னா அந்த கண்ணன் தான் ரட்சணம் பண்ண இத்தான தேரையும். அவ என்ன பண்ணிட்டா, இந்த மாடுகளோட தங்களுக்கு சொத்தா இருக்கிற மாடுகளோட பழையபடி அந்த பிருந்தாவனத்துக்கே திரும்பி வந்துட்டாலாம். அந்த கண்ணனுடைய சிநேகிதர்கள்லாம் கிட்ட வந்து கண்ணன் கிட்ட வந்து, கண்ணா கண்ணா கைய காண்பீங்க அப்படின்னா,
कतिन्न खिन्नो दिवहं गिरीन्द्रम् कतिन्न विम्लयति पाणिपद्मम् इति ब्रुवाणः हृदो मुकुन्दम् पर्याकलाः पशुसुरङ्गपङ्कम् நீ இந்த மலையை தீட்டின்றிய உன் கைக்கு இல்லைன்னா அழுத்தா என்ன கையை காண்பிய அப்படின்ட்டு அந்த கண்ணனுடைய கையை வீட்டு பார்த்து தொட்டு அதுக்கு முத்தம் கொடுக்குறாளாம் இவா எல்லாரும் இப்ப இவ்வளவு நாய் தூக்கிட்டு இருந்த உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லாத இருந்தா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த உடம்ப தடவி கொடுத்து அந்த நண்பர்கள்லாம் அந்த அணைச்சுக்கிறாளாம் கண்ணனை இப்படி கண்டிருந்து அப்ப பார்த்தா அசாபத்தேரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கா. இப்ப இந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணிட்டா அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு யோசனை வந்துருச்சு. யோசனை வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இது ஏதோ பெரிய ஒரு சாகசம் நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்ப நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும், இந்த கண்ணன் யாருன்னு தெரியல, இது யாரோ, இது சாதாரண மனுஷன் இல்லை. இந்த திருவாயர்பாடியில கண்ணன் பிறந்ததுல இருந்து நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க இது ஏதோ அமானுஷ்ய கிருத்தியம், ஒரு மனுஷனால பண்ணக்கூடிய செயல் இல்லை இது, இது ஏதோ ஒரு சமாச்சாரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கிறார். அவ ஒவ்வொருத்தரா அந்த பட்டியலிட்டு பாக்குற, சோகேன மீலிதாட்சேன பூத்தனாயா மகோஜசா பீதஸ்தன சக பிராணி காலேனேவ பிரயஸ்தமோகோன்னு சொன்னார். அப்படி கண்ணம் இப்படி மிரட்டி மிரண்டு 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 பார்த்துண்டே உருட்டி உருட்டி பார்த்துண்டே பூத்தனையினுடைய சன்னியத்தை சாப்பிடுற மாதிரி அவளுடைய பிராணனையே பார்த்து அவளை வதம் பண்ணிட்டே பண்ணுவோம். அதே மாதிரி ஏதோ குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு வண்டியின் கீழே நிறுத்தி வச்சிருந்தவனாக்க அந்த காலால வண்டியை உதைக்கிற மாதிரி விளையாட்டுல உதைக்கிற மாதிரி உதைச்சிட்டு சகடாசுரம் பஞ்சனம் பண்ணிடுறவர். சரி, அனோபத விபரியஸ்தம் ருதத பிரபதாகதம் ஏகாயன ஆசீனா கிரியமானோ விஹாயசா, ஒரே ஒரு வயசுதான் ஆன இந்த குழந்தை, இந்த குழந்தைய திருணாவர்த்தன்றவன் தூக்கிட்டு போனா, தூக்கிட்டு போனான்னா அவனால பெரிய கல்லு பாறாங்கல்ல கட்டின மாதிரி அவனை தூக்கி போன குழந்தையே தொப்புன்னு போட்டுனா அவனை ராட்சசனையும் துவம்சம் பண்ணி கீழே விழுந்த விழ வச்சது இந்த குழந்தை. இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே அம்மாவால குரல்ல கட்டி போடப்பட்ட அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, கட்சன் அர்ஜுனையோர் மத்தியே பாகுபியாம் தவபாதையன்னு ரெண்டு மரத்துக்கு நடுவுல போய் ரெண்டு மரத்தையும் கீழே விழ வச்சு அது ஒரு பெரிய சாகசமான ஒரு காரியம் நடந்தது. சரி, ஒரு நாள் மாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெரியவனா போய் காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கே பார்த்தோம்னாக்க ஒரு வத்தாசுரன் வத்தரூபத்துல ஒரு அசுரன் வந்தான், அவனை துவம்சம் பண்ண. அதே மாதிரி கபிஷாசுரன் சொல்லிட்டு ஒரு விளாம்பழம் மாதிரி பெரிய அந்த ரூபத்துல மேலேந்து பார்த்துட்டு இருந்தா இந்த வத்தாசுரனை கொண்டு ஒரு இது கல்லுல ரெண்டு மங்கான்ற மாதிரி வத்தாசுரனையும் துவம்சம் பண்ணேன், அந்த கபிதாசுரனையும் துவம்சம் பண்ணேன். இன்னொரு இடத்துக்கு போன அப்படின்னா ஜேனுகாசுரன் ஒருத்தன், அவனையும் துவம்சம் பண்ணி அந்த காடெல்லாம் எல்லாராலையும் சஞ்சாரம் பண்ணும்படியாக யோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார் அவர். அமோஜய வஜ்ரபசுன்னு கோபாசரண்யாரண்யா அசி விஷதம் மகேந்திரம் தமித்வா விமதம் ஹரதாத்துன்னு, அங்க ஒரு மடுல இருந்த காளி என்ற ஒரு பாம்பு அங்க போனா அந்த அந்த வாசனையிலேயே அது கிட்ட போக செய்ய அந்த காத்து பட்டதுனாலே மாடெல்லாம் மூச்சை அடைஞ்சு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இருந்துருக்கிற ஒரு கொடிய விஷத்தோட இருந்துருக்கிற காளியனை மர்தனம் பண்ண, இப்படி ஒவ்வொரு காரியமா இவர் பண்ணிருக்கிறத பார்த்த உடனே இது யாரோ எனக்கு பார்த்தா ஒரு பெரிய சந்தேகமா இருந்துருக்கு, இது ஒரு சாதாரண கோப குழந்தை இல்லை அப்படின்னு சந்தேகமா இருக்குன்னு அவ எல்லாரும் சதோ நோ ஜாயதே சங்கா வ்ரஜநாத தவாத்மதே நந்தரை பார்த்து சொல்லி சொல்ற,
உன் பையன் விஷயத்துல எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு நந்தர் சொல்ற, நந்தகோபர் சொல்ற, இது என்னத்துக்கு இவ்வளவு எல்லாம் சந்தேகம் படுற, எனக்கு ஏற்கனவே கர்கர் சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு பேர் வைச்சோம், பேர் வைக்கிட்டு அவர் கர்கர் வந்துதான் பேர் வச்சு அப்பவே சொல்லிட்டு சில சமாச்சாரங்களை அப்படின்னார். நந்த குமாரோயம் நாராயண சமோ குணைஹி ஸ்ரீயா கீர்த்தியானுபாவேன தத்கர்மசு நவிஸ்மயா. இந்த குழந்தை பெருமாளுக்கு நாராயணனுக்கு சமமானவன் இந்த குழந்தை என்று சொல்லிட்டு போயிட்டேரவ, இவருடைய ஒரு தேஜஸினாலையும் இவருடைய கீர்த்தி புகழினாலையும் பலத்தினாலையும் எல்லாத்தினாலையும் நாராயண சமோ குணைகின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னால நித்யத்தாமாம் சமாதிச்ச கர்கேச்ச சுகிருஹங்கதே மன்னே நாராயணம் சாட்சாத் கிருஷ்ணம் சேஷ்ட காரணம். இவங்க யாருன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன், நாங்கெல்லாம் வந்து சாட்சாத் நாராயணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, எல்லாருக்கும் இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு வரச்சே கண்ணனையே கிட்ட போய் கேட்டு விடலாமே, நீ யாருன்னு கேட்டு விடலாமேன்னு தோணிட்டான். எல்லாரும் இது விஷ்ணு புராணத்துல சொல்ற வார்த்தை, இது எல்லாரும் கண்ணன் இடத்துல போய் கேட்கிறாங்களாம். அப்பா கண்ணா, உன் விஷயத்துல எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு, நீ என்னதான் இருந்தாலும் என்னோட தான் நீ இருந்துட்டு இருக்க, எங்களோட இருந்துட்டு இருக்க, அப்படி எங்களோட இருந்திருந்தாலும் கூட ஆனா இப்படி ஒருவார காலம் கோவர்தன கிரிய தூக்கி வச்சுட்டு இருந்துட்டு இருக்கேன்றதெல்லாம் பார்த்தோமானாக்க, நீ எங்கள ஒத்தனாக தோணல, நீ எத்தனா கந்தர்வனா தேவனா யாருன்னு சொல்லு, நான் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இவ எல்லாருமா போய் கண்ணன் இடத்துல போய் சொல்றாளாம். கண்ணன் இடத்துல சொன்ன உடனே கண்ணன் குலுங்கி குலுங்கி அழறான், நான் என்ன சொல்லிட்டேன்னுட்டு நீ அழற கண்ணா, நீ என்னத்துக்கு நீ அழற, அதை சொல்லு, சொல்லிட்டு நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம், நீ பண்ண ஒவ்வொரு காரியமா நீ குழந்தையா இருக்கிட்டு பூத்தனைய சம்ஹாரம் பண்ண, சகடாசுர பஞ்சனம் பண்ண, காளிந்தன் மர்தனம் பண்ண, இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறது, இதெல்லாம் எங்களால நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கிய, அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நான் வந்து வேற ஒண்ணும் தப்பா ஒண்ணும் உன்னை கேள்வி கேட்கலையே, நாங்க நீ யாருன்னு சொல்லுன்னு சொன்னதுதானே நான் சொன்னேன், இதுக்கு போய் என்னத்துக்குடா கண்ணா அழறனி அப்படின்னு கண்ணனை அணைச்சிட்டு ஒவ்வொருத்தரா கேட்கிறாராம். அகங்கோ பாந்தவோ ஜாத்தா அப்படின்னு, நான் என்னவா வந்திருக்கேன் அப்படின்னா, நீ என்ன பார்த்து நீ எச்சனா தேவனான்னு பேருபடுத்தி கேட்கிறங்களே, அகங்கோ பாந்தவோ ஜாத்தா, உங்களுக்கெல்லாம் நான் பந்துவாக நான் வந்திருக்கேன், இவளுக்கெல்லாம் அண்ணாவா இருக்கேன், இவளுக்கு அத்தானா இருக்கேன், இவளுக்கு அம்மாஞ்சியா இருக்கேன், இப்படி இவனுக்கு எல்லாம் நான் தம்பியா இருந்துட்டு இருக்கேன், இப்படி நான் உங்கள ஒத்தனா நான் இருந்துட்டு இருக்கச்சு, என்னை பார்த்து நீங்க வேறுபடுத்தி நீ எக்ஷனா கந்தர்வனா தேவனா ருத்ரனா பிரம்மாவா இந்திரனா யாருன்னு கேக்குறியே, இப்படி வேறுபடுத்தி கேட்கலாமா, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு கண்ணன் சொல்றேன்னு விஷ்ணு புராணத்துல வருது. அந்த மாதிரி இந்த இடத்துல இவா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டு இவா எல்லாரும் கேட்கறதுக்கு நந்தகோபர் சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே கர்கர் சொல்லிட்டு இவர் சாக்கா நாராயண சமந்தான் பெருமாளுக்கு சமமான சொல்லியமானவன் சொல்லிருக்கிறதுனால நாம கண்ணனை அப்படியே கொண்டாடுவோம், நம்மள ஒத்தனா இருந்துட்டு அவன் நாராயண சமனாக ஒத்தன் நம்மள ஒத்தனா இருந்துட்டு இருக்கான்னாக்க நமக்கு தானே அது பெருமை என்று இவ எல்லாரையும் ஒரு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாரான் நந்தகோபர். அதே சமயத்துல கோவர்தனே திருதே செயல ஆசாராத்ரட்சிதே விரஜே கோலோகாதாம் விரஜத் கிருஷ்ணம் சுரபி சக்ரேவச விவிக்த உபசங்கம்ய மிரீடிதஸ்கிருத ஹேளனஹ பஸ்பர்ஷ பாதயோரேனம் கிரீடே நாக்கவர்ச்சசாம் திருஷ்டஸ்ருதானுபாவோஸ்ய கிருஷ்ணஸ்யாமித தேஜசா நஷ்ட த்ரிலோக சமத இதமாஹ கிருதாஞ்சலி.
ஒரு வார காலம் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம், இந்த ஒன்றும் நடக்கல, தோத்து போயிட்டோம். தோத்து போட்டது பிற்பாடு இந்த மழையிலேருந்து அந்த கோவர்தன கிரியை தூக்கி அந்த கோகுலத்தில் இருக்கிற எல்லா பசுக்களையும் கன்றுகளையும் கோபர்களையும் எல்லாரையும் ரட்சணம் பண்ண இவ வீடிதா கிருத ஹேளனா அப்படின்னு மீதி தேவதைகள்லாம் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சு. நீ கண்ணண்ட போய் இப்படி பிரபாவத்தை காண்பிச்சைய எங்க போச்சு உன்னுடைய பிரபாவம்னு மற்ற பேரும் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஒரே வெக்கமா போயிட்டான். பஸ்பரிச பாதையோரேனும் கிரீட்டே நாக்க வர்ச்சதான். இந்திரன் அங்கேந்து வந்து தன்னுடைய கிரீட்டத்தோட கூட விழுந்து சேவிச்சான. கண்ணனுடைய திருவடிய தொட்டு சேவிச்சான. பணதசுர கிரீட பிராந்த மந்தாரமால நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்த. சுவாமி தேசிகன் தேவஹாசனுடைய திருவடிய சொல்லி சொல்ற பிரணத சுரகிரீட்ட பிராந்த மந்தஹார மாலா நிகழித்த விகரம் மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்த. அந்த பெருமாளுடைய திருவடி அங்க எப்படி இருக்குன்னா, தேவதைகள் 33 கோடி தேவதைகளும் கிரீட்டத்துல பாரிஜாத்த புஷ்பத்தெல்லாம் அதுல சூடின் இருக்கா, அதோடு கூட வந்து சேவிக்கிறாளா. சேவிக்காளுனாக்கா அந்த இடம் மொத்தம் தேன் பெருகி ஒரே சதசதான்னு ஆயிடுச்சான். நிக்த பாதாரவிந்தான்னு சொல்ற. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பாகவதத்துல வந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த தேவநாதன அனுபவத்துக்கு திருஷ்ட ஸ்ருதானுபாவோஸ்ய கிருஷ்ணஸ்யாமித தேஜதான் நஷ்ட த்ரிலோக சமத இதமாக கிருதாஞ்சலி. கை தூப்பிண்டு கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தானா இந்திரன். அந்த இந்திரஸ்துதி தான் இப்ப பார்க்க போறோம். விசுத்த சத்வம் தவ தாம சாந்தம் தபோமயம் சத்வரஜஸ்தமஸ்கம் மாயாமயோயம் குணசம் பிரவாஹ நவீத்யதே கிரஹணானுபந்த. கர்மளுடைய திருமேனி சுத்தத்துவமயமானது, ரஜஸ்தமசனுடைய கலப்பு இல்லாத ஒரு சத்தத்தோட சேர்ந்தது. தவத்தாம சாந்தம் தபோமயம், உம்முடைய இருப்பிடம் எப்படிப்பட்டதாக இருக்கு, சாந்தமாக இருக்கு, தபோமயமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்டது மாயாமயோயம் குணசம் பிரவாகத்தமஸ்தனுடைய பிரவாகம் அந்த இடத்துல கிடையாது. இது வந்து மாயாமயமாக இருந்திருக்கு. உதோ நுதேதீசகிருத்தி தண்டம் பகவன் விபக்தி கர்மஸ்ய குப்தை கல நிகிரஹாய. இப்போ அந்த கண்ணன் கேட்கிறேதான், இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு, இப்படி எல்லாம் நீ என்ன சொல்ற, எனக்கு கூட தான் வெறுப்பு வெறுப்பெல்லாம் இருக்கு, எனக்கு இங்க இருக்கிற மாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்கிற கண்ணெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த திருவாயிரபாடியில இருக்கிற கோபர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோபிமார்களுக்கெல்லாமும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவளை பிடிக்கும், இப்படி எல்லாம் எனக்கும் சிலது வெறுப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, யாரெல்லாம் இந்த மாட்டுக்கு இந்த மாடுக்கும் கண்ணுக்கும் ஆகாரத்துக்கு தடங்கள் பண்றாளோ அவளெல்லாம் எனக்கு பிடிக்காது, கோபர்களுக்கு எதிரியா யார் இருக்காளோ அவளெல்லாம் எனக்கு பிடிக்காது, அப்படி எனக்கும் விருப்பு வெறுப்பெல்லாம் இருந்துருக்க, அப்படி இருக்கச்சு விருப்பு வெறுப்போடு இருக்கு இருந்தாக்கா தானே இது நானும் ஒரு சம்சாரத்துல இருக்கவும் மாதிரி பிரகிருதிக்குள்ள இருக்கிறவன் மாதிரி தானே இருக்கேன்னு நானு, என்ன போய் இப்படி எல்லாம் சோத்திரம் பண்றேன்னு பெருமாள் கேட்கிற மாதிரி வச்சுண்டு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இந்திரன் சொல்றான், குதோனு தத்தேதமயேஷதத்கிருதான் லோபாதயோ ஏ அபுதலிங்க பாவாஹ. இது எப்படின்னு கேட்டா, நிருபாதிக சர்வேஸ்வரனாக நீ இருந்திருக்க, அப்படி இருந்திருக்கிற நீ உன்னுடைய சங்கல்பத்தினால இந்த சரீரத்தை நீர் எடுத்துருக்கு, எங்களை மாதிரி
கர்மாவனால வந்த சரீரம் இல்லை. ஆகையால இந்த சங்கரத்துக்கு இப்ப இந்த இந்த சரீரம் எடுக்கிறதுக்கு காரணம் ராகாதிகள் ஆசை முதலியவைகளாக இருந்தாக்க அப்போ அது தோஷம் சொல்லலாம். இது எம்பெருமானுடைய அப்பிரதிகதமான ஒரு சங்கல்பத்தினால எடுக்கப்பட்ட இந்த சரீரத்துல இந்த ராகாதிகள் எல்லாமும் நீயா ஏறிட்டு தவிர வஸ்துதா அது கிடையாது. ஆகையால லோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமத்தை உண்டு பண்றதுக்காக நீர் ஏற்படுத்தினர். தேகாத்ம பிரமம் சில பேருக்கு, சுதந்திராத்ம பிரமம் சில பேருக்கு எல்லாம் வரதோ இல்லையோ, அந்த மாதிரி பிரமத்தை ஏற்படுத்த மாதிரி இருக்குமே தவிர நிஜமாவே பார்த்தோம்னாக்க நீர் அந்தவரெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக நீர் இருக்கு. அதுவும் தர்ம ரக்ஷணத்துக்காக இப்படிப்பட்ட அவதாரம்லாம் நீர் எடுத்திருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ற. பிதா குரு ஸ்வாம் ஜகதாமதீசஹ துரத்யய காலபூபாஹ ததண்டஹ பிதாய ஸ்வேச்சாதனபிஸ்ரமீஹசே மானம் விதுன்வன் ஜெகதீஷமானினாம். நீர்தான் லோகத்துக்கெல்லாம் பிதாவாக இருந்திருக்கு, நீர்தான் குருவாக இருந்திருக்கார், நல்வழிப்படுத்துபவராக இருந்திருக்கிறவர் நீர்தான், நேர்தான் எல்லாமாக இருந்திருக்க. இந்த காலத்தினால நம்மளால தவிர்க்க முடியாத, அதாவது ஹிதோபதேசம் பண்றவரும் நேர்தான், லோகத்துக்கெல்லாம் நியந்தாவாக நீதான் இருந்திருக்க. இதனால் லௌகிக்கமான லோகத்துல இருந்துருக்கிற நியந்தாக்களுக்கெல்லாம் நியந்தாவாக நீ இருக்கேன்றது தெரியறது. இப்படி எல்லா விதத்திலையும் மிகச்சிறந்தவராக நீர் இருந்திருக்க. ஜெகதீஷம் ஆத்மானம் மன்னியமானம், இப்ப நாங்க என்ன மாதிரி இருக்கவா, இந்திரன் மாதிரி இருக்கவா, நான் தான் சொர்க்கலோகத்துக்கு அதிபதினு எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப எங்களுடைய கர்வத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக நேர் இருந்துருக்கு. இப்படி நேர் லோக ஹிதத்துக்காக தான் இப்படி அவதாரம் பண்ணி எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கு. சந்தும் பிரபோதார்ஹதி மூட சேதசா மைவம் போனத்போன் மதிரீஷமே சதி நான் சத்வம் மத ஐஸ்வரியம் மத புலத்திய கிருதாகசஸ்தே விதுஷ பிரபாவம். எனக்கு எல்லாருக்கும் பணம் வந்துருத்தோம்னாக்க, ஐஸ்வர்யம் வந்துருத்தோம்னாக்க ஒரு திமிடு வந்துடும். நானும் அந்த மாதிரி தான் வந்துட்டு நானே. அதனால இப்போ ஒன்னை வந்து நான் சரியா இது பண்ணாத நான் நின்றுட்டேன் நானே. ஆகையால தயவு செஞ்சு என்ன கணிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரா. இப்போ சந்தும் பிரபூதார்ஹதி மூடதே ததா மெய்வம் புனர்போன்மதிரீஷ மே அசதி. இப்ப நான் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்றேன், மறுபடியும் இந்த மாதிரி எண்ணம் எனக்கும் வரக்கூடாது அப்படின்னு. இந்த பிரார்த்தனையே பெருமாள் நிறைவேற்றினரா இல்லையான்னாக்கா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பிரார்த்தனை பண்றோம் நம்ம கூட, எத்தனையோ பிரார்த்தனை பண்றோம், நம்ம பண்ற பிரார்த்தனை எல்லாம் பெருமாள் நிறைவேற்றுறாருன்னா இல்லையே அப்படின்னு. அது எப்படி பிரார்த்தனை பண்றோன்றது பார்க்கணும், அதை பொறுத்துதான் இருந்துருக்கு. இவனுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். நமஸ்துபியம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய பாஸ்வதாம் நம. நமக்கு அந்த கண்ணனை மேல மேல ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்வரூபதோ விக்ரஹதஸ்ய விஸ்வம் நித்யம் த்வயைகேன த்ருதம் யதேததே ததேகதேசோத்வஹநாதமுஷ்மாதே ந விஸ்மயம் தத்வவிதோ பஜந்தி. லோகத்தை தெரிஞ்சின்றவா, தத்துவத்தை தெரிஞ்சின்றவாளுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. இது கண்ணன் ஒரு கோவர்தனகிரியை தூக்கினது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீதான் பரமாத்மா ஸ்வரூபத்தினால அந்த சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் நீதான் தாங்கிட்டு இருக்க. தேவச சந்திராக்க நட்சத்திர கந்திசோபோர் மகோததி வாசுதேவ செவீர்யேண விதிருதா நி மகாத்மனா. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஆகாசம் சந்திரன் நட்சத்திரம் இவைகளோடு கூட எல்லாமே இந்த இது எல்லாத்தையுமே நேர்தான் தாங்கிட்டு இருக்கேன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்.
அப்போ விஸ்வரூபத்தையும் நேர்தான் தாங்கிட்டு இருக்கேன்றது தெரிஞ்சு அவளுக்கு இந்த கோவர்தன கிரிய தூக்கிட்டு இருக்கிறதுன்றது இது ஒரு பெரிய பிரமாதமாகவே தோணாது. ஸ்வரூபதோ விக்கிரகதஸ்ய விஸ்வம் நித்யம் த்வயைகேன த்ருதம் யதேதது தவேக தேசோத்வஹநாதமுஷ்மானு அமுஷ்மாதே ந விஸ்மயம் தத்வவிதோ பஜந்தி. ஆகையால எல்லாம் சொல்லி இந்திரன் என்ன சொல்லிச்சனா, இதி ப்ருவாணா மகவன் தத்தாத்ரே கிராந்திங் ஜகத்தாத்துரிவாபனேவியம் நேஷ்யன்னை தியாதோபயாத்தாம் திருச பிரணேதா திவ்யாபகாம் தரஜயதி ஸ்ம தேவீம். அந்த இந்திரன் இவ்வாறு சொல்லிண்டே லோகத்தெல்லாம் தரிக்கிற அந்த பெருமாளுக்கு களைப்பே இல்லாத போயிட்டுன்னா கூட அவருடைய களைப்பை ஆற்றுவதற்காக தேவ கங்கையை இங்க வரணும்னு அவர் சங்கல்பிக்கிறானா கேட்ட உடனே அங்க கங்கை வந்துருப்பான். சர்வஸ்மை சர்வபீஜாய சர்வபூதாத்மனே நம மயேதம் பகவன் கோஷ்டான் ஆசையா ஆசார வாயுபிஹி சேஷ்டிதம் விஹதே யஜ்ஞே மானினா தீவிரமன்யுனா. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் கமிக்கணும்னு சுவாமகம் சரணங்கதா அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே பகவான் நடந்த உடனே மேக கம்பீர் இன்னொரு ஒரு பெருமாள் சொன்னேனா, மயா தே காரி மகவன்னே மகபங்கோன கிருண்ணதா மதனுஸ்மிருதையே நித்யம் மதசேந்திர ஸ்ரீயாம்பரிஷம். நான் இப்போ உனக்கு அனுகிரகம் தான் பண்ணிருக்கேனே தவிர உன் நிகிரகமே பண்ணல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றேனா. என்னடா அனுகிரகம் பண்ணிருக்க அப்படின்னா, நீ என்ன பண்ண ஐஸ்வர்ய மதமத்தோ தீன்ன உனக்கு இந்திரன் அதாவது சொர்க்கலோகத்தை ஆழ்கின்றவன்ற ஒரு ஐஸ்வர்யம் இருக்குன்றதுக்குனால நீ ரொம்ப கர்வத்தோடு இருந்திருக்க, அந்த கர்வத்தை போக்கடிக்கணுன்றதுக்காக தான் பண்ண. அந்த கர்வத்தோடு இருக்கிறது நல்லதில்லை, அந்த கர்வம் போய் நீ இருக்கணுன்றது தான் அனுகிரகம், அந்த அனுகிரகத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். மாம் ஐஸ்வர்ய ஸ்ரீ மதாந்தகா தண்டபாணிம் நபஷ்யதி தம் பிரம்சயாமி சம்பத்யஹா யஸ்யதே சாப்யம் அனுகிரகம் சேச்சாம் அனுகிரகம்னு சொல்லி சொல்ற. யாருக்கு வந்து ஐஸ்வர்யமும் அப்புறமா அவன் விரும்புறதுல சம்பத்தும் நிறைய கணக்கு இருந்துருட்டோம்னாக்க அவன் பெருமாளை பத்தி நினைக்கவே மாட்டான். தண்டபாணின் நபஷ்யத்தின்னு சொல்லி சொல்ற, தம் பிரம்சையாமே அப்படி இருக்க அவனிடத்துலேருந்து அவனுடைய புகழ் அவனுடைய அதிகாரம் அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நான் போக்கடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெருமாளை மறுபடியும் நினைப்பான். ஆகையால நான் சொல்றேன், அதுக்காக தான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ எப்பவும் என்ன நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணனே தவிர உனக்கு பண்ணின இன்றையாகத்தை நானே ஏத்துண்டதோ இதெல்லாம் வந்து உனக்கு பரிபவம் பண்றதுக்காக இல்லை உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பண்ணேன்னு பெருமாள் சொல்லி சொல்றேன். கம்யதாம் சக்கர பத்ரமஹா கிரயதாம் மேன சாசனம் ஸ்தீயதாம் சுவாதிகாரேஷு யுக்தைஹி வசம்பவ வர்ஜிதை சம்பவர்ஜிதைன்னு சொல்லி சொன்னார். நீ பழையபடி நீ போய் சேரு, சொர்க்கலோகத்துல நீ ஆழ்பவனாக இரு, உனக்கு என்னென்ன விஷயங்கள்ல நியமனம் பண்ணப்பட்டதாக ஈஸ்வரனாலே நியமனம் பண்ணப்பட்டதாக இருக்கின்றதோ அந்த செயல்கள் எல்லாம் நீ செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு இருந்தேனாக்க இதுல ஒரு கர்வம் இல்லாமல் நீ பண்ணிருந்தேனா போறோம், நீ போய் சேருன்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ இந்திரன் சொல்றான், கிருஷ்ண கிருஷ்ண மகாமோய மகாயோகின்னே விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா பவதா லோகநாதேன சநாத வயமச்சுத தொன்ன பரமகந்தேவம் தொன்ன இந்திரோ ஜெகத்பதே பவாய பவகோபி பிரதேவானாம் ஏச சாதவ இந்திரம் நஸ்வாபிஷேட்சியாம பிரம்மணா சோதிதா வயம் அவதீர்ணோதி விஸ்வாத்மான் பூமே பாராபமுத்தையே. உனக்கு கோவிந்தன் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையா இருந்துருக்கு, அதுக்காக தான் நாங்க இங்க மொத்த பேரும் வந்திருக்கோம்.
நீதம் உபய விபூதி நாசனாக இருந்திருக்கிற சர்வ சாம்ராஜ்யத்துக்கும் சார்வபௌம ஸ்தானத்துல உம்மா அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னார். அபௌம கங்கா பயசா பிரபூர்ணாம் அவர்ஜயன்மே வாரணராஜ கண்டாம் அசேஷ சாம்ராஜ்ய பதாபிதித்தம் குப்தைகமம் கோத்திரமும் கோத்திரமிதபிஷிஞ்சதே. ஆகையால நீ என்ன பண்ண, இத்தனை கோக்களையும் ரட்சணம் பண்ண, இந்த ஆகாச கங்கையினுடைய தீர்த்தத்தை கொண்டு வந்து அதையும், இதுக்கு இந்திரனுக்கு வாகனமா இருக்கு ஐராவதம், ஐராவதத்துக்கு கண்டை இருந்துட்டு இருக்கும், ரெண்டு பக்கம் மணி அடிச்சுட்டே இருந்துட்டு இருக்கும், அந்த தீர்த்தத்தை ஐராவதத்தினுடைய கண்டையில மொத்தம் நிறைச்சு காமதேனு வந்திருக்கிறதுனால அதனுடைய பாலால அபிஷேகம் பண்ணலாம். தீர்த்தத்தால அபிஷேகம் பண்றது திருமேனி நிர்மலமா, அதாவது முதல்ல அந்த காமதேனுவும் வந்திருக்கு, காமதேனுவனுடைய பாலால கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணார். ஆகாச கங்கையிலிருந்து ஐராவதத்துல இருந்து அதனுடைய மணியில இருக்கான், அந்த மணியில இருக்கிற தீர்த்தத்தால முதல்ல பாலால அபிஷேகம் பண்ணது பாட, அந்த தீர்த்தத்தால கங்கையினால அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறானாம், கோவிந்தன்னு பட்டாபிஷேகம் வைக்கிறானாம். இப்படி இந்த அபிஷேக தீர்த்தம் இருந்திருக்கேன். சதங்க சம்ஸ்பர்ஷ வசேன தன்யை ஆப்ளாவியமானம் அபிஷேகத்தோயை அபேத பாராமிவ பூததாத்ரீ உல்லாங்கிதாம் பிரைச்சத நாகநாதாம். இந்த பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் பெற்றதுனால அந்த அபிஷேக தீர்த்தங்கள்லாம் பாக்கியம் பெற்றவையாக ஆயிட்டான். இந்த தீர்த்தத்தை எல்லாம் பெருமாள் தீர்த்தத்தை புரோஷணம் பண்ணிக்கணும். அந்த பிராணிகளை தரிக்கிற பூமியானது, பூமியில இந்த தீர்த்தம் படுறது, அந்த பூமியினுடைய பாரம் மொத்தம் போயிட்டான். அப்போ பூமிக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜகுரியசோ லோகமலாபம் ஹரே சுரங்கனாஸ்வன்னருதுஹோமுதந்விதாஹ. இப்படி மகர்ஷிகள் தேவரிஷிகளுடைய இயந்திரன் கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அங்கு இருந்த நாரதர் முதலியவர்கள்லாம், தும்புரு நாரதர் முதலியவர்கள்லாம் கானம் பண்ணாலாம், வித்யாதரன் சித்தகாரணாலாம் இவெல்லாம் இன்னும் அப்சரசுக்கள்லாம் நர்த்தனம் பண்ணினா அங்க புஷ்பவருஷ்டி வரிசிச்சது, லோகம் மொத்தமே சந்தோஷத்தை அடைஞ்சது. நானாத சௌகாஸ்தரிதோ விரட்சா ஆசன் மதுஸ்ரவா அகிருஷ்ட பச்சௌஷதயோ கிரயம் அவிபிரதுன்மணீனே. பெருமாள் திருமேனியில சம்பந்தப்பட்டு அந்த தீர்த்தம் விழுந்ததுனால அதனுடைய சம்பந்தம் எங்கெங்க பரம்பரையா வந்தாலும் கூட அந்த இடங்கள்லாம் நிறைய ஓஷதிகளும் தானியங்களும் விருத்தி ஏற்பட்டு லோகத்துக்கு சகல க்ஷேமமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ற. கிருதாபிஷேக கிருதினா மகோனாம் குப்தேன கோவிந்த இதி ஸ்வநாம்னாம் கிருத பிரசாதா பிரதிகாய கிருஷ்ணா சொர்க்காதிரோஹாய புனசுரேந்திரம். இந்திரன் அபிஷேகம் பண்ணிட்டு இது பெரியோர்கள்லாம் இதையே மந்திரமாக சேர்த்துருக்க, கோவிந்தன் அந்த மூன்று எழுத்து இருக்க அதுதான் அந்த கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மந்திரம். அதை சொல்லிதான் திரௌபதி கூட தன்னுடைய சரணாகதி பண்ணா. இப்படி கோவிந்தன் அந்த திருநாமத்தை சாத்தி அந்த கண்ணனுக்கு பேர் வச்சு அந்த கண்ணனுக்கு அனுகிரகமாக அனுகிரக பாத்திரமாக இந்திரன் ஆனானாம். இப்படி அற்புதமான ஒரு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது. அந்த கோவிந்தனாக இருந்திருக்கிற கண்ணன் எல்லாருக்கும், தேவதைகளுக்கும் கோபர்களுக்கும், அங்க இருக்கிற மாடு கண்ணு இப்படி இருக்கக்கூடிய ஆண் இறைகள் எல்லாவற்றுக்குமே பெருமாள் அனுகிரகம் பண்ணர்னு இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை விசேஷமாக
பாகவதத்திலையும் சுவாமி தேசிகன் யதாபிதயத்திலையும் சாதித்த பிரகாரம் துளிவுண்டு நாம பார்த்தோம். இது ரொம்ப விஸ்தாரமா சொல்லிருக்கு. அந்த கண்ணனுடைய அனுகிரகம், நம்ம கோவிந்தனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கீகசிம்ஹாய் கல்யாண குணதாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ.